தலைப்புச் செய்திகள். கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் பொன்விழா கொண்டாட்டம். தில்லி தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் ஜோதியை ஏற்றி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தில்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டம் தீர்வு காண குழு அமைக்க வேண்டியது அவசியம். உச்சநீதிமன்றம் கருத்து. அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று பரவல் குறைந்து வருகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் இந்திய கிரிக்கெட் அணி அறிவிப்பு.